தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனா பரவலை தடுக்கும் பொருட்டு பல்வேறு நடவடிக்கைகள் மற்றும் விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தி வருகிறது. கபசூர குடிநீர் கொடுப்பது, இலவசமாக முகக்கவசம் கொடுப்பது போன்றவற்றெல்லாம் நம்ம அங்கங்கே காவல்துறை சார்பாகவும் வியாபாரிகள் அவர்களோட ஒத்துழைப்பிலையும் வந்து அங்கங்கே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம். அதே போல் வந்து அரசாங்க வழிகாட்டுதலின் பேரில் இரவு ஊரடங்கு உத்தரவு, அதாவது 10 மணியிலிருந்து காலை 4 மணி வரை, அதாவது இப்போ நம்ம அமுலில் இருக்குது, அதெல்லாம் நடைமுறைப்படுத்தி வருகிறோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை என்பதால் முழு ஊரடங்கு, அதாவது நாளைக்கு முழுவதுமே யாருமே வந்து தேவையில்லாமல் யாரும் நடமாடக்கூடாது. அது அதனால் இன்றைக்கு இரவு 10 மணியிலிருந்து நாளை மறுநாள் காலை 4 மணி வரை முழு ஊரடங்கு இருக்கும். அதுவும் முற்றிலுமாக நாளைக்கு எந்தவித ஒரு, அதாவது எந்தவித ஒரு வாகனங்களுக்கு வந்து அனுமதி இல்லை. எது அதாவது தவிர, அதாவது அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி செல்வது, அதாவது அத்தியாவசியத்துக்கு செல்றவர்கள் தவிர யாருக்கும் வந்து நாளைக்கு அனுமதி கிடையாது. அத்தியாவசியம்னா உங்களுக்கு தெரியும், மருத்துவத்துறை, வேறு ஏதாவது பால் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ இது மாதிரி ஒரு அத்தியாவசிய ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்குது, மெடிக்கல் ஷாப்பில் ஏதாவது டேப்லெட் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ இது மாதிரி அத்தியாவசியத்துக்கு மட்டும் பொதுமக்கள் நாளைக்கு வெளியே வர வேண்டும், மற்றபடி வேறு யாரும் நாளைக்கு வெளியே வரக்கூடாது. மாவட்டம் முழுவதும் 2000க்கும் மேற்பட்ட காவலர்கள் நாளைக்கு இந்த பணியில் இருப்பாங்க. குறிப்பாக வந்து 60க்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து வாகன தணிக்கை செய்யப்படும். அதாவது தேவையில்லாமல் சுற்றி திரிந்தால் கண்டிப்பாக 2 சக்கர வாகனம் அல்லது 4 சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி பறிமுதல் செய்யப்படும், தேவையில்லாமல் சுற்றி திரிவார்கள். ஸோ அதனால் பொதுமக்கள் வந்து காவல்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் ஒத்துழைப்பு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நம்ம 10ஆம் தேதியிலிருந்து முகக்கவசம் அணியாயம் செல்வது 200 ரூபா, ஷாப்பில் வந்து சோசியல் டிஸ்டன்ஸ் பண்ணாதவங்க 500 ரூபா 1000 ரூபா இந்த மாதிரி கலெக்ட் பண்ணியிருக்கோம். காவல்துறை மட்டும் கடந்த இந்த 10ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா 46 லட்சம் ரூபா வரைக்கும் ஃபைன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பொதுமக்களிடையே ஒரு விழிப்புணர்வு, முகக்கவசம் போடுற விழிப்புணர்வு வந்துருச்சு. அதனால் வந்து இப்போ ஃபைன் அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணுறது வந்து இப்போ குறைவாக இருக்கிறது. பொதுமக்கள் வந்து தயவுசெய்து வெளியே செல்லும்போது முகக்கவசம் அணிய வேண்டும். சில பேர் வந்து வாய்க்கு மட்டும் போடுறாங்க, வாய்க்கு மட்டும் போடுறது கிடையாது, கண்டிப்பாக மூக்குக்கும் வந்து சேர்த்து தான் முகக்கவசம் போட வேண்டும். போட்டால் தான் இந்த கொரோனா தாக்கத்திலிருந்து நம்மளை காத்துக்கொள்ள முடியும். இல்லை அதாவது ஆல்ரெடி நீங்கள் பிளான் பண்ணால் கல்யாணத்துக்கு அலௌடு உண்டு, அதுக்கு வந்து அவங்க கார்டு கொண்டு வரணும், நாங்கள் கல்யாணத்துக்கு தான் போகிறோம் அப்படின்றது. ஒவ்வொரு கல்யாணத்தில் வந்து 100 பேருக்கு மேற்பட்டு வந்து அனுமதி கிடையாது, 100 பேருக்கு உட்பட்டு. அதாவது அந்த திருமணங்கள் வந்து நாளைக்கு மண்டபத்தில் நடக்கலாம், சமூக இடைவெளி விட்டு அவங்க ஆல்ரெடி பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. அதற்கு செல்பவர்கள் தயவுசெய்து அந்த கார்டு வச்சுருக்கணும், திருமண கார்டு வச்சுருந்தால் கண்டிப்பாக அனுமதி வரும்.